हेलो फ्रेंड्स वेलकम टू निवेश होम இன்னைக்கு சேனல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகே வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த レッド கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பன்னீர் பட்டர் மசாலா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் பன்னீரை நான் கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் chili powder garam masala மஞ்சள் தூள் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 ஸ்பூன் வெண்ணெய் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறமா கரம் மசாலாஸ் ஒரு பே லீஃப் ஒரு ஸ்டார் 2 ஏலக்காய் 3 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் ஒரு கொத்து கொத்தமல்லி இலைய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே இப்போ ஒரு panல 1 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் வெண்ணெய் உருகிடுச்சு இந்த டைம்ல நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிரலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் ஓகே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அந்த அளவு நல்லா சிவந்து வரது வரைக்கும் வதக்கிக்கலாம் ஓகே வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த டைம்ல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போறது வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கணும் வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன்ல அதே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிக்கணும் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும் அப்பதான் இந்த ரெசிபி நல்லா இருக்கும் சோ இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக்க பண்ணிக்கலாம் ஓகே ஓபன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி மசிச்சுக்கணும் தக்காளி நல்லா வெந்து மசியணும் அப்பதான் அதோட फ्लेவர் அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு फ्लेவர் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு நல்லா வேக வச்சுக்கணும் நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுறலாம் ஓகே நல்லா ஆறிடுச்சு இந்த டைம்ல ஜார்ல மாத்திரலாம் ஜார்ல மாத்தி நல்ல ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ திருப்பி ஒரு panல 1 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் இந்த ரெசிபிக்கு நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணாதான் फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே வெண்ணெய் உருகுனதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு அதெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல கரம் மசாலா சங்க எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு பே லீஃப்ஸ் அப்புறம் ஸ்டார் 3 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இது இவ்வளத்தையும் அந்த பட்டர்ல நல்லா வதக்கிக்கலாம் அடுப்ப சிம்லயே வச்சுக்கலாம் ஓகே இந்த டைம்ல அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் அத ஆட் பண்ணி அதையும் வெண்ணெயில நல்லா வதக்கிக்கணும் ஓகே இப்போ இந்த பேஸ்ட் இந்த வெண்ணெயில நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்பவுமே பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது கொஞ்சம் கிரேவி திக்கா தான் இருக்கும் சோ இந்த மாதிரி அது வெண்ணெயில நல்லா வதங்கி கொஞ்சம் வேகட்டும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிரலாம் இது நல்லா வதங்கி அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் அது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும் சோ இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களோட குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தி
ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி அதிகமா எடுத்துட்டோம்னா சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கிரேவி நல்லா வெண்ணெயில வதங்கிடுச்சு. இப்போ கிரேவி நல்லா திக்கா இருக்கிறதுனால நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம், ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து இந்த கிரேவி பண்ணுறதுனால புளிப்பு டேஸ்ட் இருக்கும், ஸோ அதுக்காக கொஞ்சமாக நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன், சுகர் ஒரு அரை ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் அவ்வளவா தெரியாது, ஸோ அதுக்காக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கிரேவி இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த பன்னீரை நான் வீட்டிலே தான் பண்ணேன். ஒரு லிட்டர் பாலில் எனக்கு இந்த அளவு பன்னீர் கிடச்சிச்சு, 100 கிராம் பன்னீர் கிடச்சிச்சு. ஸோ பன்னீரை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பன்னீரில் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி இந்த கிரேவியை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, சிம்லே தான் இருக்குது அடுப்பு, பட் கிரேவி கொதிச்சுட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கலரி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மசாலா பன்னீர் மேலே கோட் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். பட் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். பன்னீர் வந்து சீக்கிரமாக வந்துடும், ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காக பட்டரெல்லாம் சைடில் பிரிஞ்சு நிற்குது. ஸோ இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துடும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ண அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி நம்ம சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். நான் இந்த பன்னீர் இன்னைக்கு நான் வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர் தான். பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க அதில் பார்க்கலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா நல்லா திக்காக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா யூஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் குல்ச்சா, இது எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இன்னொன்று, இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களோட ஃபேவரட் ரெசிபி, ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த பன்னீர் நம்ம மில்கில் பண்ணுறதுனால ப்ரோட்டீன் ரிச், ஸோ நீங்களும் அடிக்கடி வீட்டில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.